வணக்கம் தாய் தமிழ் உறவுகளை காதருந்த ஊசியும் வார அதுக்கான் கடைவழிக்கை இந்த தத்துவம் பட்டினத்தாருக்கு மகனாக வந்த சிவபெருமான் பட்டினத்தாருக்கு சொன்ன ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா மனிதன் பயன்படுத்துகின்ற பொருட்களிலேயே மிகவும் சிறியது ஊசி இந்த ஊசிக்கு நூல் போகின்ற இடம் இருக்கு அந்த ஓட்டை வந்து காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காது உடைந்துட்டாலும் கூட அது எந்த ஒரு எந்த ஒரு செயலுக்கும் பயன்படாது அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஊசியை கூட நம்ம இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து முடிச்ச பின்னாடி இறந்த பின்னாடி அந்த ஊசிய கூட நம்மளால கொண்டு போக முடியாது காதருந்த ஊசியும் அதாவது ஒண்ணுதுக்குமே பயனில்லாத ஊசி கூட வராது கான் கடைவெளிக்கே நம்ம இறந்த பின்பு அது நம்ம கூட வராது நம்ம என்னதான் தேடி தேடி சம்பாதிக்கின்ற சொத்தும் பொருளும் பொண்ணும் எல்லாமே நம்ம செத்த பிறகு அது எல்லாமே ஒண்ணு கூட நம்ம கூட வரப்போறது கிடையாது நம்ம கூட வர்றது என்ன அப்படின்னா நம்ம சேர்த்து வைத்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் அதைத்தான் வந்து பட்டினத்தாருக்கு சிவபெருமானே வந்து காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு நன்றி